அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 7 தலைப்பு சபையின் மீட்பும் உயர்த்தப்படுதலும், பக்கம் 283 முதல் 288 வரை. உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். லூக்கா 21:28 வசனம். தீர்க்க தரிசன வெளிச்சத்தின் மூலம் அறுப்பு காலத்தின் அற்புதமான சம்பவங்களை மகா உபத்திரவத்தின் காலம் வரை பார்த்துள்ளோம். மேலும் இந்த காரியங்கள் நடைபெறும் காலத்தின் போது சபைக்கு வாக்களிக்கப்பட்ட மீட்பும் உயர்த்தப்படுதலும் நடைபெற வேண்டியுள்ளது என்பதை நாங்கள் நினைவில் வைத்துள்ளோம். பரிசுத்தவான்களுக்கு மிகவும் ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடியது என்னவெனில், அவர்களது மீட்பின் காலம், விதம் மற்றும் சூழ்நிலைகள் ஆகும். அறுப்பு கால காரியங்கள் நடைபெறுவதை கண்டவுடன் நம்முடைய மகிமையான நம்பிக்கை சீக்கிரமாக நிறைவேற எதிர்பார்க்க வேண்டும் என்று நமது ஆண்டவர் போதித்தார். ஆகவே இப்பொழுது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த அடையாளங்களை பார்க்கும்போது நம்முடைய தலைகளை உயர்த்தி வருகின்ற மகிமையின் நம்பிக்கையில் களி கூறுகிறோம். விடியற்காலை வருகிறது. இருந்தாலும் ஒரு குறுகிய ராக்காலம் இடையில் வர வேண்டும். இந்த களி கூறுதல் சுயநலத்தோடு உள்ளது அல்ல. பாவம் என்கிற அடிமைத்தனம், கொடுமை, வியாதியின் வேதனைகள் மற்றும் மரணம் என்கிற சிறைச்சாலை ஆகியவற்றிலிருந்து முழு உலகிற்கும் சீக்கிரமாக விடுதலை உண்டாகும் என்பதற்கு கிறிஸ்துவின் சபை மீட்பும் மகிமையும் அடைவது முன்னோடியாக இருக்கும். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. நம்முடைய சரீர மீட்பை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை பெறுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. ரோமர் 8:22-23 வசனங்கள். ஏனென்றால் யெகோவாவின் புதிய ஒழுங்கு முறைகள் தலை சரீரம் சேர்ந்த முழு கிறிஸ்து எனும் மாபெரும் ஆட்சியாளர் முற்றிலுமாக ஆட்சிக்கு வரும் வரை ஸ்தாபிக்கப்பட முடியாது. பரிசுத்தவான்களின் மீட்பு 1914 வருடத்திற்கு பிறகு நடக்க வேண்டும் என்பது வெளிப்படுகிறது. இந்த தொகுதியின் ஆசிரியர் முன்னுரையில் பக்கம் 1-2, காலம் சமீபமாயிருக்கிறது என்ற தொகுதியின் பக்கம் 3-4 பார்க்கவும். எப்படியெனில் நாம் பார்க்கிறபடி மாம்சீக இஸ்ரவேலின் மீட்பு அந்த நேரத்தில் நடைபெற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கோபமுடன் இருக்கும் ஜாதிகள் அமைதியாக இருக்கும்படி கட்டளையிடப்படுவார்கள். மேலும் யெகோவாவின் அபிஷேகம் பெற்றவரின் வல்லமையை உணரும்படி செய்யப்படுவார்கள். 1914 பின்பு கிறிஸ்துவின் சரீரமான சபையின் கடைசியாக உள்ள அங்கத்தினர்கள் எவ்வளவு காலத்திற்கு பின்னர் மகிமைப்படுத்தப்படுவார்கள் என்பதை குறித்து நமக்கு நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனால் நிச்சயமாக மாம்சத்தில் செய்யப்படும் வேலை முடியும் வரை இருக்காது. மேலும் அந்த வேலை முடிந்த பின்னர் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு இருப்பார்கள் என்று கூற இயலாது. இந்த இரண்டு சிந்தனைகளையும் மனதில் வைத்து மீட்பின் காலம் எப்பொழுது வரும் என்று யூகிக்கலாம். சரீரமான சபையின் உயிரோடு இருக்கும் அங்கத்தினர்களில் சிலர் புயல் திரண்டு வருவதையும் காண்பதோடு அது கொண்டு வரக்கூடிய உபத்திரவங்களில் பங்கு பெறுவார்கள் என்பதற்கு தெளிவான அறிகுறிகள் இருக்கும் வேளையில், இவர்களில் எவரும் இதற்குள்ளாக அல்லது முற்றுமாக கடந்து செல்லுவார்கள் என்பதற்கான அறிகுறியும் இல்லை. ஆண்டவரின் வார்த்தை எப்படியாக கூறுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு விழித்திருங்கள். லூக்கா 21:36 வசனம். இது மேற்கூறியவற்றை குறிப்பிடுவது போன்று உள்ளது. இருந்தாலும் இந்த உபத்திரவங்களின் பேர்சபை பரீட்சிக்கப்படுவதற்காக அதன் மேல் வரும் துன்பங்கள் ஆரம்பத்திற்குள்ளாக நாம் ஏற்கனவே கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிவோம். நாம் தப்பித்துக் கொண்டிருக்கும் போது அநேகர் வஞ்சகத்திலும் நாத்திகத்திலும் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். உபத்திரவத்தின் இடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதால் நாம் தப்புவதில்லை. நம்முடைய அரணும் கோட்டையுமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவரின் வார்த்தையினால்
அதின் மத்தியில் ஆதரிக்கப்படுகிறோம், பலப்படுத்தப்படுகிறோம், காக்கப்படுகிறோம். 91 சங்கீதம் 4 வசனம். இதே மாதிரியாக சபையின் சில அங்கத்தினர்கள் உபத்திரவ காலத்தின் இறுதி வரை இருக்கக்கூடும் என்பதை ஒத்துக்கொள்ளும் வேளையில், அவர்கள் எல்லா உபத்திரவத்திலும் இருந்து தப்ப முடியும் என்பதை ஒத்துக்கொண்டாலும் சபையின் எல்லா அங்கத்தினர்களும் மீட்கப்படுவார்கள் என்பதும் மகிமையான நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள் என்பதும் தெளிவாக இருக்கிறதென்று நாங்கள் நினைக்கிறோம். உபத்திரவத்தின் கொடுமையான காலம் வருவதற்கு முன்னர் சரீரமான சபை முற்றுப்பெற்று கதவு அடைக்கப்படும். கடந்த காலங்களில் புயல் திரண்டு வருவதையும் வல்லமையான சேனைகள் யுத்தத்திற்கென ஒன்று கூடுவதையும் ஆயத்தமாவதையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் முன்னறிவிக்கப்பட்ட ஆபத்தை நோக்கி முன்னேற்றம் அடைவதையும் கண்டிருக்கிறோம். ஒப்பிட முடியாத அளவுக்கு நாசமும் அழிவும் எல்லா ஒழுங்கையும் குலைத்து அராஜகத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணும் என்று நாம் அறிந்திருந்தாலும் கூட நாம் பயப்படுவதில்லை. ஏனெனில் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி தற்போதுள்ள சமுதாயம் நிலைமாறினாலும் குழம்பி ஒழுங்கற்று போனாலும் மலைகள் ராஜ்யங்கள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பயத்தினால் நடுங்கினாலும் அதன் பெருக்கினால் எழும்புகிற அச்சுறுத்தல் மற்றும் வல்லமை பர்வதங்கள் ராஜ்யங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். 46 சங்கீதம் 1-3 வசனங்கள். ஒரு நதியுண்டு, தேவனுடைய வார்த்தை, சத்தியம் மற்றும் கிருபையின் ஊற்று. அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் தேவனுடைய ராஜ்யம் சபை இன்னமும் குழந்தையின் ஒரு கருநிலையில் இருந்தாலும் அது வல்லமைக்கும் மகிமைக்கும் உயர்த்தப்படுவதற்கு முன்னாக உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும், பரிசுத்த ஸ்தலம் உன்னதமானவர் வாசம் செய்ய பிரியப்படும் சபை சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். 46 சங்கீதம் 4-5 வசனங்கள். தற்காலத்தில் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உதவியை முழுமையாக நமக்கு தேவைப்படும் அளவிற்கு உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பரமபிதாவின் நம்பிக்கைக்குள்ளாக கொண்டுவரப்பட்டு அவருடைய திட்டங்களை அறிந்து அவருடைய நன்மை மற்றும் கிருபைக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டு அவரோடு உடன் வேலையாட்களாகவும் ஆக்கப்பட்டுள்ளோம். நம்முடைய ஓட்டம் முடியும் வரை இந்த உதவி நமக்கு கிடைக்கும். நாம் அழைக்கப்பட்டு இருக்கிற உன்னதமான நிலைக்கு மறுரூபம் ஆக்கப்படும் வரை இந்த உதவி கிடைக்கும். இதை நோக்கி நாம் கவனத்துடன் சென்று கொண்டிருக்கிறோம். மாம்சத்தில் இருக்கும்போது கொடுக்கப்பட்ட இந்த வேலை முடிவடையும் வரை கிறிஸ்துவின் சரீரமான சபை இறுதியில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அங்கங்களுக்கு இந்த மறுரூபம் ஆக்கப்படுதல் நடைபெறாது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருந்தாலும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும்போது, யோவான் 9:4, நம்முடைய நீண்ட வேலை சுருக்கப்படும். முதலில் படிப்படியாக, அதன் பிறகு முழுமையாக, முடிவாக என்று முந்தைய அதிகாரத்தில் காட்டப்பட்டுள்ளது. இந்த இரவின் இருள் 1000 வருட சூரிய உதயத்தில்தான் நீக்கப்படும். நமது வேலை முடிந்த பின்னர் இருள் நம்மை சூழ்ந்து வரும்போது புயல் போன்ற மேகங்கள் கருமையாக ஆவதை நாம் எதிர்பார்ப்பதோடு அதை கேட்கவும் உணரவும் முடியும். இது மனுஷீக தீவிர உணர்ச்சியில், அதாவது உபத்திரவம் என்ற சூறாவளியில் முடிவு பெறும். அதன் பிறகு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடித்த பிறகு நம்முடைய மாறுதல் வரும் வரை பொறுமையுடன் நிற்பது நம்மை சார்ந்ததாகும். எபேசியர் 6:13. இப்படியாக கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றும் செய்யாது இருக்கும் நிலையில் அவருடைய வேலையை பொறுத்தவரை அவருடைய பரிசுத்தவான்கள் நிற்பதை அனுமதிப்பதில் ஆண்டவர் எவ்வளவு காலம் விருப்பமுள்ளவராக இருப்பார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை விசுவாசமும் பொறுமையும் அதன் பரிபூரண வேலையை செய்து முடிக்கும் வரை இருக்கலாம். இங்கே இந்த நற்குணங்கள் முற்றிலுமாக உருவாக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்படும். இந்த பொறுமையின் பரீட்சை என்பதுதான் சபையின் கடைசி பரீட்சையாகும். அதற்கு பிறகு அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். 46:5. நீதியின் சூரியனாக அவளுடைய சபையினுடைய ஆண்டவரோடு
ஆண்டவரின் பிரகாசத்தோடு எழும்பும் உலகத்தின் மேல் வருகிற காலை வேலையல்ல. ஆனால் அவளுடைய ஆண்டவரின் சுபாவத்தில் சாயலில் மாற்றப்படுகிற அவளுடைய அதிகாலை வேலையில் ஆண்டவர் உதவி செய்வார். அவளுடைய அதிகாலை 1000 வருட அதிகாலை வேலைக்கு முன்னதாக வர வேண்டும். இந்த ராக்காலம் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிறது என்பது வேதத்திலிருந்து மாத்திரமல்ல, காலங்களில் ஏற்படும் அடையாளங்கள் மூலமாகவும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அப்பொழுது சபையின் மாம்சீக நிலைமை எப்படியாக இருக்கும் என்பது எலியா, யோவான் ஸ்தானகன் போன்றவரின் வாழ்க்கையின் இறுதியில் நடந்தது போன்று இருக்கும் என்று முன்னாலேயே சொல்லப்பட்டது போன்று தோன்றுகிறது. 2:5 பார்க்கவும். ஒருவர் தலை வெட்டப்படுவதும் இன்னொருவரை சுழல் காற்றில் அக்னிமயமான ரதம் எடுத்து சென்றதையும் கிறிஸ்துவின் சபையில் இறுதியில் இருப்பவர்களுக்கு கொடுமையானதாக காட்டப்படுவதாக இருக்கலாம். இருந்தாலும் சியோன் பயப்பட தேவையில்லை. தேவன் அவள் மத்தியில் இருக்கிறார், அவளுக்கு உதவி செய்வார். அவளுடைய அர்ப்பணம் மரண பரியந்தம் அவளுக்கு கிடைத்த சாக்கியம் அவள் உண்மையுள்ளவள் என்று நிரூபித்து காட்டுவதாகும். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். மத்தேயு 10:24-25 வசனங்கள். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை 288 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமே.